か NTV だったやっぱなんか பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு காஞ்ச வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் பட்டாணி, பச்சை கலர் பட்டாணி எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணியில தண்ணி ஊத்தி ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. இப்போ பட்டாணி ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 6-8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பட்டாணி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்ச பட்டாணிய குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. இந்த வேக வச்ச தண்ணியை தான் நம்ம மசாலா செய்யும் போது யூஸ் பண்ணிக்க போறோம். இப்ப குக்கர் மூடி வெயிட் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ சுண்டல்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது கூடவே 4 பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணீர் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ குக்கர்ல பிரஷர் போயிருச்சு. பட்டாணி வெந்திருச்சான்னு திறந்து பாத்துக்கலாம். பட்டாணி எடுத்து அமைக்கி பார்த்தா நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி குழைய வெந்திருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ பட்டாணி வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியா வடிகட்டி வச்சுக்கோங்க. பட்டாணி மசாலா தாளிச்சிடலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிள்ளை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரங்கள் எல்லாம் எண்ணெய் நல்லா பெரிய ஆரம்பிச்சிருக்கு. மசாலா நல்லா வதகிருச்சு. இப்போ பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணி சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா திக்காவும் வரும், டேஸ்டாவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டாணியை எடுத்து நல்லா மசிச்சு அதுக்கப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க. பட்டாணி வேக வைக்கும் போதும் மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உப்பு பத்தலன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து மசாலா நல்லா திக்காயிருச்சு. இதை ஆறினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளவுதான். பொடியா நறுக்கிய கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கடையில வாங்கி சாப்பிடறத விட வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடறதுனால ரொம்பவே டேஸ்டாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். சுட சுட சூப்பரான சுண்டல் மசாலா ரெடி. இப்போ இது மேல பொடியா கட் பண்ணிய வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமா துருவன கேரட்டையும் சேர்த்து பரிமாறிக்கோங்க. சாப்பிடறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.